பரபரப்பாகும் கொழும்பு. திடீரென ராணுவ தலைமையகத்திற்கு சென்ற ஜனாதிபதி ரணில். எரிபொருள் விநியோக அளவில் வருகின்றது மாற்றம், மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். மண்ணெண்ணெய் பிரச்சினைக்கு நாளை தீர்க்கமான முடிவு. கொழும்பில் போலி காவல்துறையினரால் மக்களுக்கு விடுக்கப்பட்ட அபாய எச்சரிக்கை. பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் இலங்கையில் புதிய சட்டம் நடைமுறை. இன்று முதல் உணவு பொதி மற்றும் தேநீரின் விலைகள் குறைப்பு. சமகால அரசாங்கத்திற்கு எதிராக இன்று பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளமையால் கொழும்பு நகரம் பரபரப்பாக காணப்படுகின்றது. இந்நிலையில் அக்குரேகொடவில் உள்ள ராணுவ தலைமையகத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விஜயம் செய்துள்ளார். ஜனாதிபதியாக பதவியேற்றதும் ராணுவ தலைமையகத்திற்கு சென்ற ரணில் விக்ரமசிங்க முக்கிய கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளார். அன்றிரவு காளிமுகத்திடலில் திடீரென புகுந்த படையினர் அங்கிருந்தவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தியதுடன் பெரும் வன்முறைகளும் வெடித்திருந்தது. இன்றைய தினம் அரசாங்கத்திற்கு எதிரான பாரிய போராட்டம் முன்னாள் ராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா அழைப்பு விடுத்துள்ளார். பரபரப்பான நேரத்தில் ஜனாதிபதி மேற்கொண்டுள்ள இந்த விஜயம் பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது முழுநேர ஓட்டோ சாரதிகளுக்கு வழங்கப்படும் எரிபொருள் அளவில் மாற்றங்கள் செய்ய எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் உவைஸ் முகமது தெரிவிக்கையில், ஓட்டோ பயன்பாடுகளை முழுநேர, பகுதி நேர, தனிப்பட்ட பாவனைகளுக்கு பயன்படுத்துவோர் என மூன்றாக பிரிக்க வேண்டும் என அமைச்சர் ஆலோசனை வழங்கியுள்ளார். மேலும் எரிபொருளுக்கான புதிய தேசிய அனுமதி பத்திரத்தினூடாக வரும் 30 வினாடிகளுக்குள் எரிபொருளை நிரப்பிக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். கடற்றொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் எரிபொருள் பிரச்சினைகளுக்கு ஆரோக்கியமான தீர்வினை காண்பதற்கு இன்று அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக நாடளாவிய ரீதியில் கடற்றொழிலாளர்கள் எதிர்கொண்டுள்ள வாழ்வாதார சவால்களை இன்று இடம்பெற்ற அமைச்சரவையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எடுத்துரைத்துள்ளார். கடற்றொழிலாளர்களுக்கு தேவையான மண்ணெண்ணெயை நியாயமான விலையில் எப்படியாயினும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளதுடன் மண்ணெண்ணெயை இறக்குமதி செய்வதில் காணப்படும் சவால்களையும் தெளிவுபடுத்தியுள்ளார். இதனையடுத்து அதிபர், கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வலசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர ஆகிய மூவரும் நாளை சந்தித்து கலந்துரையாடி குறித்த பிரச்சினைக்கு தீர்க்கமான முடிவொன்றினை எட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் போலி காவல்துறையினரினால் கொள்ளை நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளமையினால் அவதானமாக இருக்குமாறு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கொட்டாஞ்சேனி புனித பெனடிக் மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடொன்றில் காவல்துறை உத்தியோகத்தர்கள் என கூறிக்கொண்டு நுழைந்த இருவர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று காலை ஆயுதம் தாங்கிய இரு கொள்ளையர்கள் அத்துமீறி நுழைந்து வீட்டின் உரிமையாளர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்து சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். படக்கார தொழிலதிபர் ஒருவருக்கு சொந்தமான இந்த வீட்டில் நேற்று காலை தொழிலதிபரின் மனைவி மாத்திரமே சென்றுள்ளார். நேற்று காலை காவல்துறை அதிகாரிகள் என்று கூறிக்கொண்டு இருவரும் வீட்டுக்குள் நுழைந்துள்ளனர். அதன் பின்னர் வீட்டுரிமையாளரான பெண்ணின் தலையில் துப்பாக்கியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்து 1,70,00,000 ரூபாய் பெறுமதியான தங்கத்தையும் கிட்டத்தட்ட 25,00,000 பெறுமதியான பணத்தையும் கொள்ளையடித்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். அத்துடன் கொள்ளை சம்பவங்கள் இந்த நாட்களில் அதிகரித்துள்ளமையினால் வீடுகளுக்கு வரும் நபர்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. 16 வயது முதல் 20 வயது வரை உள்ள இளைஞர்கள் தனியார் நிறுவனங்களில் பகுதி நேரமாக வேலை செய்யும் வகையில் சட்டங்களில் திருத்தம் செய்ய தொழில்துறை அமைச்சர் தயாராகி வருகின்றது. அமைச்சர் மனுச நாணயக்கார தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் சிறுவர்கள் வேலை செய்யும் சூழலுக்கு பழக்கப்படுத்தப்படாவிட்டால் தொழில்துறையில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் மாதத்திற்கு 20 மணி நேரம் பகுதி நேர வேலைகளை செய்யலாம் என்றும் அந்த சேவை காலத்திற்கு தனியார் நிறுவனங்களுக்கும் ஊதியம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. புதிய சட்ட திருத்தத்தின்படி பாடசாலை மாணவர்களும் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும் என்றாலும் நிரந்தர வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடாது என்றும் முறையான பயிற்சி கட்டாயம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் ஆபத்தான வேலை வாய்ப்புகள் 72 இருப்பதாகவும் அவற்றில் பணிபுரிய அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் தொழில்துறை அமைச்சு கூறியுள்ளது. பகுதி நேர வேலை வாய்ப்பில் EPF மற்றும் ETF செலுத்தும் போது பிரச்சினை ஏற்படுவதால் அதற்கான விதிகளிலும் திருத்தம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சு கூறியுள்ளது.
இன்று முதல் உணவு பொதியின் விலை 10 வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தேநீர் ஒன்றின் விலை 30 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் சோறு பொதி ஒன்று 10 வீதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சிற்றுணவு உரிமையாளர் சம்மேளனம் அறிவித்துள்ளது. மேலும் எரிவாயு விலை குறைப்பை அடுத்து இந்த விலை குறைப்பை தாம் மேற்கொண்டுள்ளதாக சிற்றுணவக உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. பரபரப்பாகும் கொழும்பு, திடீரென ராணுவ தலைமையகத்திற்கு சென்ற ஜனாதிபதி ரணில். எரிபொருள் விநியோக அளவில் வருகின்றது மாற்றம், மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். மண்ணெண்ணெய் பிரச்சினைக்கு நாளை தீர்க்கமான முடிவு. கொழும்பில் போலி காவல்துறையினரால் மக்களுக்கு விடுக்கப்பட்ட அபாய எச்சரிக்கை. பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் இலங்கையில் புதிய சட்டம் நடைமுறை. இன்று முதல் உணவு பொதி மற்றும் தேநீரின் விலைகள் குறைப்பு.